முட்டையில் புரோட்டீன் சத்தும் கொழுப்பு சத்தும் அதிகப்படியாக உள்ளது. அதனால் அனைவரும் தினம் ஒரு முட்டை சாப்பிடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ் என்னென்னா முட்டை கிரேவி. முட்டை கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. முட்டை தொக்கு வைப்பதற்கு தேவையான பொருட்கள்: 4 முட்டை, 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பூண்டு, தேவையான அளவு கறியப்பிலை கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. தாளிப்பதற்கு செக்கு கடலெண்ணெய். முட்டையை அவிச்சு தோல் உரிச்சு இது மாதிரி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு பொடிசாக நறுக்கியாச்சு. அடுத்தது தக்காளியை நம்ம பொடிசாக நறுக்கியாச்சு. ஒரு அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சாச்சு. எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டுடலாம். கடுகு பொருந்துச்சு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கரையில் பொறிஞ்ச உடனே நம்ம அரிஞ்சி வச்சுக்கோம். வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தொக்குக்கு நல்லா பொடிசாக நறுக்கணும். வெங்காயம் தக்காளியும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவியும் நல்லா ஃபைனாக வரும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்குற டைமில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். இல்லை கடையில் வாங்கி சில்லி பவுடரு, தனியா பவுடர் தனித்தனியாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, இது வீட்டிலே பண்ண கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். மசாலா ஸ்மெல் போகட்டும். இப்போ தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இதிலே இது அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா அப்படியே வெளியே வருது. இன்னும் 2 நிமிஷம்தான். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். முட்டையை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் சிறு சிறு கீறுகள் போட்டு விட்டுடலாம். முட்டை மேலே நல்லா அந்த உப்பு காரம் இறங்கும். லைட்டாக ஜல்லி கரண்டிலே சிறு கீறுகள் போட்டாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். நல்லா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த சூப்பராகவே அருமையாக இருக்குது.
உப்பு காரம்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குது. வெளியில் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். அருமையான சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். சூப்பராக பரிமாறிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, டின்னருக்கு சைடிஷாக ரொம்ப அருமையான முட்டை கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.